சித்தி ஒரு கொடூரமான பெண்மணி படுக்கையில் இருக்கிறார். ஆனால் அவர் வாழ்க்கையில் ஒட்டிக்கொண்டார். அவரது மனைவி குட்டியம்மா மற்றும் மகன் மூஞ்ச் ஆகியோரின் வருத்தத்திற்கு அவரது வெறுக்கத்தக்க அவதூறுகளையும் அவரது மனிதாபிமானமற்ற வழிகளின் சுமையையும் தாங்க வேண்டியிருந்தது. கிராமத்தினரும் அவர் தங்களுக்கு செய்த காரியத்திற்காக அவரது வாழ்க்கையை முடிக்க விரும்புகிறார்கள். மூஞ்ச் மட்டும்தான் அவர்களை தடுக்கிறது. ஆனால் தந்தையின் பாவங்களை எவ்வளவு காலம் எதிர்க்க முடியும்? சோனி எலிவியில் ஸ்ட்ரீமிங் செய்யும் இயக்குனர் மஜுவின் அப்பன் காலை டீக்கு தண்ணீரை கொதிக்க விடும்போது குட்டியம்மா பாலி வால்சன் தூங்குவதுடன் தொடங்குகிறது. இந்த சிறிய தூக்கத்தில் அவள் ஆனந்தத்தை காண்கிறாள். அவளுடைய புன்னகையிலிருந்து தெளிவாகிறது. இந்த சில நிமிட தூக்கம் படுக்கையில் மூழ்கியும் வெறுப்பும் நிறைந்த அவளது கணவர் இட்டியால் அலிஞ்சியர் லே லோபஸ் இரவு முழுவதும் விழித்திருக்க சித்திரவதை செய்யப்பட்ட பிறகு நாள் முழுவதும் அவளால் சேகரிக்க முடிந்தது. குட்டியம்மாவின் மருமகள் ரோசி அனன்யா அவளை எழுப்பி தன் கனவை விவரிக்கும் போது இந்த இருண்ட நகைச்சுவை நாடகத்திற்கு இது ஒரு அழகான தொடக்கமாகும். அவளுடைய மகன் மூஞ்ச் சன்னிவேன் இட்டியின் மூக்கில் பருத்தியை அடைத்து கொண்டே இருக்கும் அவளது கணவனின் இறுதி சடங்கு. ஏனென்றால் அவனால் அது போதுமானதாக இல்லை. இன்னும் வாழ்க்கையை பட்டிக் கொண்டிருக்கும் குலதெய்வத்தின் பாவங்களால் குடும்பம் படும் இன்னல்களை சுற்றியே சுழல்கிறார் அப்பன். இட்டி ஒரு கொடூரமான பெண்ணை பிடித்தவர். அவரை முடிக்க மக்கள் கியூவில் நிற்கிறார்கள் என்று ஒட்டுமொத்த கிராமத்தின் கோபத்தை சம்பாதித்தவர். அவரது குடும்பத்தினரும் அவர் கடந்து செல்வதற்காக மூச்சு திணறலுடன் காத்திருக்கிறார்கள். ஆனால் இட்டி விட மறுக்கிறார். உண்மையில் அவர் தனது உடல் நிலையை பயன்படுத்தி அரக்கு கஞ்சா புகைத்தல் முதல் பாலியல் தொழிலாளியுடன் உறங்குவது வரையிலான தனது ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக அவர்களை கையாளுகிறார். அவர்களின் வீட்டிற்கு அருகில் அவரது மகன் மற்றும் மனைவியை மேலும் கோபப்படுத்தும் நோக்கத்துடன் முழுக்க முழுக்க ஒரு வீட்டையும் அதை சுற்றியும் அமைக்கப்பட்ட ஒரு படத்திற்கு அப்பன் மிகவும் ஈர்க்கக்கூடியவர். ஏனெனில் செயலற்ற குடும்பத்திற்கு இடையேயான பல்வேறு பதட்டமான தருணங்கள் அனைத்தும் அதன் தேசபக்தருக்கு எதிராக ஒன்றுபட்டன. இப்படத்திற்கு திரைக்கதை அமைத்திருக்கும் மஜு மற்றும் ஜெயக்குமார் இருவரும் ஒரு குடும்பத்தில் உள்ள உறவுகளில் உள்ள நுணுக்கங்களை முழுமையாக பயன்படுத்தி ரத்தம் என்று வரும்போது எல்லாமே சிக்கலானது என்பதை காட்டுகிறது. மூஞ்சின் சகோதரியின் தாய் மற்றும் தந்தையுடனான சமன்பாடு எப்படி மாறுகிறது என்பதை நாம் தொடர்ந்து பெறுகிறோம். மூஞ்ச் தனது சொத்தை கொடுக்க விரும்புவதை வெளிப்படுத்தியவுடன் அல்லது ரோசி எப்படி மூஞ்சை அடுத்துள்ள பாலியல் தொழிலாளியிடம் கருணை காட்டத் தொடங்குகிறாள். ஆனால் அவர்கள் அனைவரும் எப்படியும் இறந்துவிட நினைத்த இட்டியை அவர் கழுத்தை நெரிக்க முயலும் போது குட்டியம்மா மூஞ்சிற்கு எப்படி எதிர்வினையாற்றுகிறார் என்பது மேலும் திகைப்பூட்டுவதாக இல்லை. அவரது தந்தையின் தவறான செயல்களால் மூஞ்ச் என்ன சகிக்க வேண்டியிருந்தது என்பதையும் அவர் தனது தாயை பாதுகாப்பதில் மட்டும் எப்படி அக்கறை காட்டினார் என்பதையும் எழுத்தாளர்கள் வெளிப்படுத்தும் போது இந்த வரிசை மிகவும் கடுமையானது. கதையை அவர் கையாண்ட விதத்தில் மஜுவின் இயக்கம் பளிச்சிடுகிறது. ஒரு நச்சு ஆளுமை மற்றும் அதன் நீடித்த தாக்கம் பற்றிய கதையை கையாளும் போது இருண்ட நகைச்சுவையை வெளிக்கொணரும் கடைசி சடங்கை நிகழ்த்துவதும் கலவையான உணர்ச்சிகளுடன் இட்டியின் ஆசைகளை நிறைவேற்ற குடும்பம் ஒன்று சேர்வது போன்ற காட்சிகள் உள்ளன. இட்டியின் கடந்த காலத்தின் மற்றொரு கதாபாத்திரம் அறிமுகப்படுத்தப்படும் போது திரைப்படம் இறுதி மடியில் மெதுவாக செல்கிறது. அதுவரை உழைத்த நகைச்சுவையை பறிக்கிறது. அப்பனின் சிறப்பம்சம் ஒவ்வொரு நடிகர்களின் நடிப்பு. மூஞ்சாக சன்னி வேயின் திரைப்படத்தில் தனது தொழில் வாழ்க்கையின் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்துகிறார். கட்டுப்பாடு மற்றும் கட்டுப்பாடான ஆக்கிரமிப்பு ஆகியவற்றை காட்டுகிறார். வாழ்க்கையில் அவருக்கு எப்போதும் எதிரி அவரது தந்தைதான். அவருக்கு எதிராக எந்த வெறுப்பும் இல்லை என்று படத்தில் ஒப்புக்கொண்டார். இந்த குழப்பமான குழப்பத்தில் அவரும் சிக்கிக் கொள்கிறார். அங்கு என்ன நடக்கிறது என்பதற்கு அவரது மகனும் சாட்சியாக இருக்கிறார். மேலும் மூஞ்சின் மகனும் அவரை போலவே ஆகிவிடுவார் என்று இட்டி கூறும் போது இது அவரை மேலும் காயப்படுத்துகிறது. அலிஞ்சியர் இட்டியாக ஒரு நடிப்பு மாஸ்டர் கிளாஸில் இருக்கிறார். அவர் படுத்த படுக்கையாக இருக்கிறார். ஆனால் அவர் ஒரு அரக்கனின் நெருப்பை கொண்டிருப்பார். அவர் விருப்பப்படி சாபங்களை துப்புகிறார் மற்றும் ஒவ்வொரு மூச்சிலும் விஷத்தை கக்குகிறார். இரண்டாம் பாதியில் இட்டியின் கதைகளை மற்ற கதாபாத்திரங்கள் மூலம் நாம் கேட்கலாம். அவரை மேலும் வெறுக்க வைக்கும் வகையில் எழுத்து புத்திசாலித்தனமாக உள்ளது. பாலி வால்சன் இட்டியை தன் தார்மீக கடமையாக கருதும் குட்டியம்மாவாக படத்தில் மற்றொரு தனிச்சிறப்பு.
அவருக்காக அல்ல, ஆனால் அவரது மகனுக்காக. கிரேஸ் ஆண்டனி, அனன்யா, ராதிகா ராதாகிருஷ்ணன் மற்றும் அனில் கே சிவராமன் ஆகியோர் தங்கள் கதாபாத்திரங்களை மறக்க முடியாததாக மாற்ற பங்களிக்கின்றனர்.